ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பாலில் எல்லா இடத்துலையும் இந்த சர்க்கரை தன்மை இருக்கிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து சுகரியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் அப்படின்னு யாருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் போயிட்டு இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ஈஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ப்ரெட்டுக்கு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்க்கெலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்த சர்க்கரையை வந்து சாப்பிட்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஃப்ராதியாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்டர், அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட் வந்து ப்ரெட்டுக்கு தரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா எல்லாமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ராத்தியாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் மிக்சரை வந்து நீங்கள் நடுவில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சப்பாத்தி மாவளவுக்கு கெட்டியாக இல்லாமல் ரொம்பவே வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, பேஸ்ட் மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா கையாலே வந்து நீட் பண்ணணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து இந்த டோவில் வந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து கையில் ஒட்டிச்சுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட ஸ்க்ராப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நைஃபோட பேக் சைடில் வந்துட்டு நீங்கள் எடுத்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஃப்ராதி டெக்ஸ்சர் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு மேலே வந்து அந்த மாதிரி நுர கட்டுற மாதிரி வரல அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கடுத்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துட்டு அகெயின் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரெட்டோட டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டவுட் வரும், அப்போ அந்த மாதிரி மேலே வந்து நுரக்கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போனா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மிக்சர் வந்து டோட்டலாக வேஸ்ட்டு தான். அகைன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பால் ஊற்றிட்டு சர்க்கரை ஊற்றிட்டு திருப்பி நீங்கள் ஈஸ்ட்டை போட்டுட்டு அதை வந்து ஆக்டிவேட் ஆன பிறகு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அது வந்து எதுலேயுமே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு இந்த டோவை வச்சுட்டு நீங்கள் மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஓரமாக ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெட் வந்து சூப்பராக வரும். ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா அகெயின் வந்துட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி அகெயின் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு நல்லா வந்து உள்ளங்கை படுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ், மினிமம் 3 to 4 மினிட்ஸ் இல்லைனாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரெட் ஷேப்பில் இருக்கா மாதிரி நீங்கள் அந்த டோ வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நடுவில் வந்து ஏதாவது கிராக்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராக்லாம் வந்து சரியாயிடும். உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெட் லோஃப் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய சைஸான பேன் வேணும், ஒரு பெரிய சைஸான டின் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பட்டர் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கூட எல்லா கார்னர்லேயும் படுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் டோ வந்துட்டு இந்த ப்ரெட் லோஃப் டின்ல நீங்கள் வந்து போட்டுட்டு இதை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஓரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தானாகவே இந்த அளவுக்கு ரைஸ் பண்ணி வரும். ஸோ ப்ரெட்டு வந்து நல்லா ரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெட்டோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட வச்சு இதை வந்து நீங்கள் நல்லா ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எள்ளு வந்துட்டு மேலே லைட்டாக வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மில்கை வந்துட்டு நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த பால் வந்து எதுக்கு மேலே அப்ளை பண்ணுறோன்னா, நம்மளுக்கு மேலே வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் வாட்டர் கூட மேலே அப்ளை பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மண் கூட சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கடாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெட்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இது வைக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ், மினிமம் வந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வைக்கணும். நடுவில் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இந்த மில்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ப்ரெட்டு வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு. இதோட கலரும் வந்து நல்லா ப்ரௌனாக அழகாக வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மல் கிச்சன் நைஃப் வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செரேட்டட் நைஃப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஸ்பாஞ்சியாக அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரெட் ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷனை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓஎம்ஜி சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பாய்.